சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க हेलो फ्रेंड्स நம்ம இன்னைக்கு வந்து எங்க அப்பா வீட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க நம்ம இன்னைக்கு வந்து காடை தந்தூரி பண்ண போறோம் இன்னைக்கு எங்க தோப்புக்கு வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நான் எங்க அப்பா வீட்டு தோப்புக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு வந்தது வரோம் நம்ம சப்ஸ்கிரைபர்காக ஏதாவது ஒன்னு பண்ணலாமேன்னு நினைச்சிட்டு இன்னைக்கு வந்து காடை தந்தூரி பண்ண போறோம் வாங்க நம்ம தோப்புல போய் காடை தந்தூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆத்து பாசன வழியா நம்ம போனோம் இது வந்து ஆத்துக்கு வந்து வடக்கு பக்கம் இது வந்து தோப்புகள் இருக்கக்கூடிய இடங்க மயில் கத்துது பாருங்க அருமையான இடம் இந்த அப்பா வந்து மரம் வச்சாரு எங்க தாத்தா வந்து இந்த இடம் வாங்கி போட்டாரு எங்க அப்பா வந்து தென்னமரம் வச்சாரு இப்போ எங்க அண்ணவங்க எல்லாம் இத பராமரிச்சிட்டு இருக்காங்க வாங்க நம்ம காடை தந்தூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எங்க அண்ணி விறகு எடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பண்றதுக்காக என் தம்பி வந்து காடை தந்தூரி பண்றதுக்காக கம்பி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ காரையை க்ளீன் பண்ண போகிறோம் பாருங்க இந்த தோப்பு காவல் காக்கிறவருக்காக இந்த சித்தப்பா தான் இவரும் பண ஓலையிலேயே எவ்வளோ அழகாக ஒரு முன்னாடி ஆடெல்லாம் தங்குறதுக்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருக்குது அதில் தான் அவங்க மோட்டார் எல்லாம் வச்சுட்டு இது எங்கள் சித்தப்பா இவங்க மூணு தலைமுறையாக காவல் காக்குறீங்களா சித்தப்பா நம்ம வீட்டில் இடங்க கிடந்தது இப்போ அந்த இடம் இந்த கிடங்க வந்து தோண்டி சுற்றி கரை அடித்து தலக்கா ஓட்டி இறச்சோம் அதுக்கு பின்னாடி பெல்ட்டு மோட்டார் பெல்ட் இழுத்து விட்டு ஓட்டணும் அதுக்கு பின்னாடி தான் கரண்ட் ஓட்டுது ஃபஸ்ட்டு இது வாங்கினது தண்ணியை நல்லா வடிச்சிடலாம் ஒரு 20 காடை இருக்கு அதில் பண ஓலை ஆட்டுக்கா மாட்டுக்கா சித்தப்பா பண ஓலையை வச்சு ஆட்டுக்குட்டிக்காக செட்டு போடுறாங்க அவங்களே அவங்களோட ஆட்டுக்கு தேவையான வேலைகளை செட்டு போடுறதுலேருந்து எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க இந்த இது இருந்தால் தான் வந்து மரம் செழிப்பாக இருக்கும்
பாருங்க எல்லா பவுடரையும் காடையில பூசி முடிச்சிட்டோம். இனி அடுத்து பார்க்கலாம். எல்லாம் பூசி முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அதுக்குள்ளேயும் நம்ம டீ பற்ற வச்சு அங்கே என்ன டீ பற்ற வச்சு இதுக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க என் தம்பி செஞ்சு கொடுத்த கம்பியில் ஒவ்வொன்றா குத்த போகிறோம். சாரி, அது ஒவ்வொன்றா குத்தி எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் குத்தி எடுத்துக்கலாம். சூடத்தில் சூடத்தில் வச்சுங்கன்னா போதும் அவ்வளவுதான்மா. அது வளைஞ்சிருக்க கம்பி பின்னாடி நடுவுல ஒரு குச்சி வச்சு புடிச்சுக்கலாமா? ஒரே தான் வேற எடுக்கிறாங்க. எண்ணெய் கிளம்புறேன். நல்லா சிறப்பா செஞ்சு திருத்து வாங்க. நேரம் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. என்ன வேணும் தா? எப்படி கூடாது உள்ள அப்படியே இருக்குன்னா லெமனையும் வெங்காயத்தையும் கட் பண்ணுங்க. கத்தி கத்தி வச்சிருங்க. பாருங்க நம்ம காடை தந்தூரி முடிஞ்சிருச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி பொங்கலுக்கு வரப்போகும்போது நான் தோட்டத்தில் வேறு நல்ல ரெசிபியோட
உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த குட்டி பசங்க எல்லாரையும் சாப்பிட வைக்கலாம். அவங்க டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. வாங்க சாப்பிட போகலாம். காடை தந்தூரி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிட போறோம். வாங்க, பொங்கலுக்கு வரும்போது இதோ இதை விட ஒரு நல்ல ரெசிபி, தோட்டத்துல வந்து நம்ம இதை விட ஒரு நல்ல ரெசிபி பண்ணி காட்டுறேன். வாங்க போய் சாப்பிடலாம். சின்ன பையனுக்கு சின்னதுதான் கொடுப்போம். அப்படி தள்ளிக்குமோ தள்ளிக்க. தல தீபாவளி விருந்து மருமகனுக்கு போதுமா விருந்து? இது பத்தலைன்னா ஆர்டர் கூட பண்றோம். என் மகளுக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க. பிரீத்தி போ, ஒரு காலி பண்ணிடுவாங்க போல. அபி இங்க வா, உட்காரு. வா வா சீக்கிரம், ஒரு காலி பண்ண போறாங்க, அதை வச்சுட்டு வா. சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்படிமா இருக்கு அபிமா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி வாங்க, அவங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். பின்னாடி வந்து நின்னுங்க, அப்படியே நின்று நின்று வாங்கிக்கோங்க. அப்படியே வாங்கிங்க. ஆசையா சமைங்க, அன்போட பரிமாறுங்க, ஆரோக்கியமா இருங்க.